ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். இப்போ நம்ம தக்காளி தோசை பண்ண போகிறோம். தக்காளி இப்போது ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது, அதனால் வாங்கி அதில் தோசை பண்ணலாம். ஏற்கனவே தோசை மார்க்குன்னா கவலைப்படாமல் உடனே பண்ணிடலாம். இதுக்கு தக்காளி ஒரு 5 எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகா ஒரு 4, உப்பு பிடிச்சதுன்னா இஞ்சி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி அதில் தோசை மாவு 4 பேருக்கு அன்றா மாதிரி எடுத்துட்டுருக்கேன். தோசை வாக்கிறதுக்கு நல்லா 5-6 கரண்டி விட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து தோசைக்கல்ல நல்லா முறுமுறுன்னு வாத்து நெய் விட்டு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அம்சமாக இருக்கும். என்கிட்ட தோசை மாவில் இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். ரவை ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதோட தக்காளி, இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அதில் கலந்து ரவா தோசை எப்படி ஊற்றுவோம் அந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி மாவை ரவா தோசை மாதிரி சுற்றி விட்டு வாக்கலாம். பிடிச்சதுன்னா வெங்காயம், கொத்தமல்லிலாம் போட்டு வாத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிஃபன் இது தக்காளி தோசை. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ.